இஸ்ரோ பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவற்றின் மிகப்பெரிய சாதனைகளை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த சாதனைகளின் முயற்சிகளில் ஏராளமான தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பங்களிப்பு இருப்பது என்ற உண்மையை நாம் அறிவதில்லை. அத்தகைய பங்களிப்பில் மத்திய பெட்ரோ கெமிக்கல் என்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜி நிறுவனமும் ஒன்றாகும். சாதனைகளை நிகழ்த்தும் நிறுவனங்களின் திட்டங்களுக்கு சிறிய உபகரணங்களுடன் கூடிய தொழில்நுட்ப பாகங்களை தயாரிப்பதில் பெட்ரோ கெமிக்கல்ஸ் என்ஜினியரிங் நிறுவனம் மேம்பாட்டு ஆராய்ச்சி மையம் குறிப்பிடத்தக்க பங்கை வழங்கியுள்ளது. அதிநவீன உள்கட்டமைப்பு வசதிகளுடன் இந்த மையம் வாகனம், விண்வெளி, பாதுகாப்பு, வேளாண்மை போன்றவற்றில் மேம்பாட்டு ஆராய்ச்சி நடவடிக்கைகள் கவனம் செலுத்துகிறது. அத்துடன் சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்களின் புதிய தயாரிப்பு மேம்பாடு ஆகியவற்றை ஆதரிப்பதே இந்த மையத்தின் குறிக்கோளாகும். கடந்த 2020 முதல் இந்த மையம் 500 மேற்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றங்களை வழங்கியுள்ளது. தற்போது தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதுடன் பல்வேறு நிறுவனங்களின் தயாரிப்புகளை ஆய்வு செய்து அதன் தொழில்நுட்பங்களை நன்கு அறிந்து சான்றளித்து வருகிறது. இதன் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் தயாரிப்புகள் தரமுள்ளதாக இருக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அம்மையத்தின் முதன்மை இயக்குனர் ரவி தெரிவிக்கிறார். என் பின்னால் காண்பிக்கப்படும் இந்த 3D பொருட்கள் அவருடைய மாடல்கள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட சாதனங்களின் பார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறு சிறு பொருட்கள் எதையாவது அவர்கள் ரெப்ளிகேட் செய்யணும், திரும்ப அதை மாற்றி அமைக்கணும் என்று நினைத்தாலும் நாங்கள் அதை ஸ்கேன் செய்து மாதிரி வடிவமைத்து அதன் மூலம் மேம்பாடு செய்து அவர்களுக்கு அந்த பொருளை திரும்ப கொண்டு வர முடியும். அதன் மூலம் அவருடைய நேர விரயம் தவிர்க்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான செயல்கள் மூலம் மாணவர்களும் இண்டஸ்ட்ரியும் இந்த தொழில் நிறுவனங்களும் ஏஆர்எஸ்டிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்த R&D நிறுவனத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.